ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குதிரை மசால் செடி. அது வந்து நோய்களின் அரசன்னு கூடி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அது இதை நான் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் கீழே சொல்கிறேன். சரி, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதோட மகிமைகளை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அதோட வந்து மகிமை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபால்ஃபா செடிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி, இதுதாங்க ஆல்ஃபால்ஃபா செடி, தான் குதிரை மசால் செடின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆஃப்ரிக்கன் லோபோட்ஸ் மெயினாக வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கோயம்புத்தூரில். ஸோ எப்படின்னா, இது ப்ரீடிங் வந்து ஹை ஹெல்த்தியாக இருக்கும். அதையே அந்த தாவரத்தையே வந்து சாப்பிட்டு அதோட வேஸ்ட் எடுத்து அதுவே கேஜி கட்டி அதுலேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது. ஸோ வந்து இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அதனை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். லைனாக கேளுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த குதிரை மசால் செடியை வந்து நோய்கள் அரசன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா, ஆடு மாடு மனுஷங்க பறவைங்க எல்லாருக்குமே இது கொடுக்குறாங்க. ஸோ 60% வந்து அமெரிக்காவில் வந்து பயிரிடப்படுற ஒரு செடி தான் இந்த குதிரை மசால் செடிங்கிறது. நோய் ஆக்சஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு செடி தான் இந்த குதிரை மசால் செடிங்கிறது. வந்து அரேபியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசரின் அரசன் எல்லாரும் இந்த குதிரை மசால் செடி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லா பயிர்களின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ அல்ஃபால்ஃபா செடியில் வந்து கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், குளோரியம், பொட்டாசியம், சிலிக்கான் இந்த சத்துக்கள் எல்லாமே அதில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ வந்து இதை வந்து ஆஃப்ரிக்கன் லோபோட்ஸ்க்கோ எந்த பறவைகளுக்கோ கொடுத்தீங்கன்னா அதிக சக்தி கொண்டதாகவும் நோய் எதிர்ப்பு நோய்களை எதுவுமே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான சிக்ஸுகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து இந்த குதிரை மசால் செடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதில் வந்து ஏபி டி விட்டாமின் குதிரை மசால் செடியில் இருக்குது. ஏபிடிங்கிற குதிரை விட்டாமின் வந்து இந்த குதிரை மசால் செடியில் இருக்குது. குதிரை மசாலா வந்து தானியம் கோதுமை விட 11.2% புரதம் வந்து இந்த குதிரை மசால் செடியில் வந்து அதிகமாகவே காணப்படுது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணோம்னா தானியங்களை விட அதிகமான சக்தி வந்து அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். குதிரை மசால் செடி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, ஜீரண சக்தி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ப்ரீட் ஆகும். சுவாச மண்டலத்தில் அதாவது வந்து பறவைகளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் விங்ஸ் ஹெல்த்தி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த குதிரை மசால் செடினால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். குதிரை மசால் செடி இதனை பற்றின எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.